ஃபோர்த்து chapter inverse டெக்னாமெட் ஃபங்க்ஷன் எக்ஸைஸ் ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஃபஸ்ட் சம் ஃபைன் தி டொன் ஆஃப் தி ஃபாலோயிங் டேட்டா ஃபஸ்ட் அப் டிஷன் டேன் x ஆஃப் ரூட் ஆஃப் நைன்ஸ் எக்ஸ்கொயர் ஒன் பை டூ டே இன்வஸ் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ்கொய் மைனஸ் ஃபைஃபர் இப்போ இதோட டொமைன் கண்டுபிடிக்கணும் இப்போது domain ஆஃப் டேன் inverse ஆஃப் x என்ன மைனஸ் infinity comma ப்ளஸ் infinity, அப்போது இங்கே ரூட் ஆஃப் 9 மைனஸ் எக்ஸ் கொயர் இருக்கு இல்லையா அது வந்து பாசிட்டிவாக இருக்கணும் அதாவது ரியல் நம்பராக இருக்கணும் imaginary இருக்க வாய்ப்பு இல்லை அப்போ இஃப் √9 - x² இஸ் ரியல் அப்ப அது பாசிட்டிவா தான் இருக்கும் தட் இஸ் √9 - x² இஸ் கிரேட்டர் த எ অর ஈக்குவல் டு 0 அப்ப 9 - x² ோட வேல்யூ கிரேட்டர் த எ অর ஈக்குவல் டு 0 வாடா இருக்கும் தட் இஸ் கிரேட்டர் த எ অর ஈக்குவல் டு 0 அப்ப 9 = x² அப்படினா 9 கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு x² கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு x² இப்போ எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு நைன்னு எழுதிக்கலாம் இப்போ எக்ஸ்கொயர் என்ன என்ன பாசிட்டிவ் ஈவனாக தான் இருக்கும் நெகட்டிவ் போட்டோம் அதனால் நம்ம மாடல்ஸ்ன்னு மாற்றிக்கலாம் மாடல்ஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு த்ரீ மாடல்ஸோட நேச்சர் என்ன ஒன்றும் ப்ளஸ்ஸாக இருக்கல இல்லை மைனஸாக இருக்கலாம் அப்போது மைனஸ் த்ரீ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு த்ரீ ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் த்ரீ கமா த்ரீ இன் க்ளோஸ்ட் இன்டர்வல் நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் ஒன் பை டூ டேன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை ஒன் மைனஸ் எக்ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் கொடுத்துருக்காங்க இப்போ இதோட டொமைன் கண்டுபிடிக்கணும் ஸோ டொமைன் ஆஃப் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸிஸ் மைனஸ் இன்ஃபினிட்டிக் இன்ஃபினிட்டி அதாவது ரியல் நம்பர் எந்த ரியல் நம்பர் வேணாலும் இருக்கலாம் இப்போ ஆர்குமெண்ட் பாருங்கள் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அதுவும் இதுக்குள்ளே இருக்கணும் மைனஸ் இன்ஃபினிட்டிக் கம்மா இன்ஃபினிட்டியில்தான் இருக்கும் தட் இஸ் மைனஸ் இன்ஃபினிட்டிகம்மா இன்ஃபினிட்டி பிலாங்ஸ் டு ஸோ மைனஸ் எக்ஸ்கொயர் வந்து ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து ரியல் நம்பராக இருந்ததுன்னா அப்போ ஆப்வியஸாக எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூவும் ரியல் நம்பராக தான் இருக்கும் அப்போ எக்ஸோட வேல்யூ ரியல் நம்பராக தான் இருக்கும் தேர்போர் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆட் தட் சீட்